பார்க்க போறானா நன்னாரி சொல்வது எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கொடி தான் நன்னாரி இதோட வேர்ல இருந்து சர்பத் தயாரிப்பாங்க அதனால நம்ம இந்த செடியை இப்போ குடுங்க போறோம் இதுக்கு மனத்தை பாத்தீங்கன்னா நல்ல சர்பத் மனம் போல இருக்கும் இந்த கொடி எல்லாமே நம்ம இப்ப புடிங்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொடியில இருந்து இந்த வேரை மட்டும் தனியா நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் ஏன்னா அந்த வேர் தான் வந்து நமக்கு வந்து சர்பத் செய்ய பயன்பட போகுது சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த வேர் அத்தனையுமே தனியா எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த வெட்டின கொடியெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு போய் நல்லா தண்ணி படுற இடமா பார்த்து நீங்கள் சும்மா நட்டு போட்டாலே போதும் அதிலேருந்து அடுத்தடுத்த கொடியாக வந்துக்கிட்டே இருக்கும் நன்னாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வறட்சியான நிலத்தில் வைக்கவே கூடாது இது வந்து நல்லா தண்ணி உள்ள இடமா பார்த்து தான் வளரும் டெய்லியுமே தண்ணி படுற மாதிரிப்பட்ட இடத்துலலாம் இதை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அழகாக வளரும் இது வந்து ஒரு களைச்செடி தான் அதனால் நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வேறு எதுவும் உரம் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா அப்படியே போட்டாலே இது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த வேரெல்லாம் தனியா வெட்டி எடுத்தாச்சு இனி நம்ம இத நல்லா மண்ணு போற வரைக்கும் கழுவணும் சோ நண்பர்களே இப்போ வந்து நம்ம இத நல்லா கழுவி எடுக்கணும் ரெண்டு மூணு தடவை நீங்க தண்ணியில போட்டு இத நல்லா இப்படி வாஷ் பண்ணணும் நம்ம இந்த வேரை நல்லா இப்படி கழுவும் போதே நோட் பண்ணலாம் அந்த சர்பத்தோட மணம் மூக்க தொலைக்கும் இப்போ நம்ம இந்த வேர்கள் எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு அடுத்த process சர்பத் தயாரிக்கிறதுதான் சர்பத் செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நன்னாரி வேரும் கொஞ்சோண்டு தண்ணியும் இருந்தாலே போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 10 நன்னாரி வேர் இருந்தாலே போதும் நம்ம வீட்டிலே சூப்பராக சர்பத் செஞ்சிடலாம் ஃபஸ்ட் இந்த மாதிரி வெறும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நன்னாரி வேர் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த நன்னாரி வேரை வந்து தண்ணியில் போட்டுடலாம் இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை கிண்டி விடணும் நல்லா கொதிச்சிச்சுனா அதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க சர்பத் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ கைஸ் இப்போ நன்னாரி சர்பத் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இனி இதை வந்து நம்ம நல்லா ஆற விடணும் ஸோ இப்படி ஒரு மூடியை வச்சு மூடி விட்டுருங்க அதை நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இப்போ போய் நம்ம லெமன் பறிக்க போகலாம் இப்போ நம்ம வந்து எலுமிச்சை பழம் பறிக்கிறோம் ஸோ கைஸ் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஃபைனலி சர்பத் ரெடி இதுதான் சர்பத்தோட ஒரிஜினல் கலர் கண்ணாடி கிளாஸ் டம்ளரில் காமிச்சா இன்னும் இது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியும் இதோட கலர் எப்படி இருக்குன்னு நிச்சயமாக காமிக்கிறோம் ஓகே கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சர்பத்தோட ஒரிஜினல் கலர் சர்பத்தோட ஒரிஜினல் கலரே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற சர்பத் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு அது வந்து ரெட் கலரில் அது காமிக்கும் பட் இதுதான் சர்பத்தோட ஒரிஜினல் கலர் நல்லா பார்த்துக்கோங்க சர்பத் இப்படி தான் இருக்கும் ரெட் கலர்லேயோ எல்லோ கலர்லேயோ அந்த டார்க் எல்லோ கலர்லேயே இருக்காது லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் இருக்கும் இதுதான் சர்பத்தோட ஒரிஜினல் கலர் ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜூஸ் போட போகிறோம் ஜூஸுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது சர்பத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க ஜூஸ் போடலாம் இப்போ நம்ம சர்பத்தை ஊற்றிடலாம் நாங்கள் வந்து இந்த ஜூஸ்க்கு சுகர் யூஸ் பண்ணல சுகருக்கு பதிலாக தேன் யூஸ் பண்ணுறோம் நம்ம சர்பத் தயாரிக்கும் போது நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து எந்த ஒரு இதுலேயுமே சுகர் ஆட் பண்ணல நன்னாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ் கூட நன்னாரி வந்து யூஸ் பண்ணலாம் கடையில் வாங்குகிற சர்பத் எல்லாமே பார்த்திங்கன்னா சீனி பாகு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து அது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும் நன்னாரியோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இனிப்பு கிடையாது அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணோம் நன்னாரியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட் கிடையாது அது வந்து நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணுறதுனால தான் அதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வருது நாங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து
தேன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கள் தோட்டத்திலே விளைவிச்ச சுத்தமான தேன். ஸோ இப்போ அந்த தேனில் தேனை தான் ஊற்றி நம்ம வந்து ஜூஸ் போடுறோம். பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தேன் ஊற்றுனதுனால தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ கலர் வருது. மற்றபடி சர்பத்தோட கலர் எல்லோவே கிடையாது, ரெட்டும் கிடையாது. இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், நன்னாரியெல்லாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.